அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் தாய் தந்தை சொல் கேட்டு நடக்காத சிறிய பிள்ளைகள் மற்றும் பெரிய பிள்ளைகள் ஈமானோடு வளரவும் இன்னும் உங்களது பேச்சை கேட்டு நடக்கவும் இன்னும் அவர்களுடைய சந்ததிகள் அனைவருமே சீரும் சிறப்பும் பெற்று அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று வாழக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் தொழுகை முடித்த பிறகு ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை உங்களுடைய பிள்ளைகளுக்காக கேளுங்க. கட்டாயமாக அல்லாஹ் உங்கள் அனைத்து துவாவையும் கபூல் செய்வான். ஏன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவாவும் பிள்ளைகள் பெற்றோருக்காக கேட்கக்கூடிய துவாவும் அல்லாஹ் ஒருபோதும் மறுக்கவே மாட்டான். இந்த ஒரு துவாவானது மிகவும் சிறந்த ஒரு துவா. அதாவது மரியம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு துவா செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகச்சிறப்பை கொடுத்திருக்கிறான். இன்னும் பெண்களிலேயே சிறந்த பெண்களாகவும் மரியம் அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. இன்னும் நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்ற ஒரு தாயாகவும் இருக்கிறாங்க. இன்னும் இன்னும் அல்லாஹ் அவர்களுக்கு மிகச்சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட மரியம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் ஓதப்பட்ட அந்த திருக்குரானுடைய ஒரு வசனமானது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, மேலும் நான் அக்குழந்தைக்காகவும் அதன் வருங்கால சந்ததிகளுக்காகவும் சபிக்கப்பட்ட ஷைத்தானின் தீங்கினை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எவ்வளோ ஒரு சிறந்த வார்த்தைகளை கொண்டு அவங்க கேட்டிருக்காங்க பாருங்கள். இது ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனமாகவும் இருக்குது. இந்த ஒரு துவா அவங்களுக்கு கபூல் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மரியம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சரி, அவர்களுடைய பிள்ளையான நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சரி, அல்லாஹ் தனிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுத்துருக்கிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் துவா செய்யும்போது இந்த ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துவாவை கேளுங்க. இன்னும் அடம் பிடிக்கக்கூடிய சிறுவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது திருமண வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த துவாவை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா அல்லாஹ் அவர்களை நேர்வழிப்படுத்துவான். இன்னும் ஈமான்தாரியான ஒரு குழந்தையாக உங்களுக்கு மாற்றி தருவான். இன்னும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக தான் இருக்கும். இன்னும் அவங்களுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக தான் இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கோங்க. அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கை உங்களுக்கு சரியில்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த திருக்குறானுடைய வசனத்தையும் சேர்த்து நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு நல்ல குழந்தையாக இருப்பாங்க. அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி. அந்த ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனமானது ரப்பி ஹப்லி மினஸ்வாலிஹீன், ரப்பே சிறந்ததிலிருந்து எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பாயாக. இது வந்து குழந்தை இல்லாதவங்களும் ஓதலாம், நம்முடைய பிள்ளைகள் நேர்வழி பெறணும், நல்ல குழந்தைகளாக இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம இந்த ஒரு வசனத்தை நம்ம ஓதலாம். இது நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி, அதாவது அவங்க வயது முதிர்ந்த ஒரு நிலையில் இதை ஓதுறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தான். அவங்க தான் நபி இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவங்க. அவங்களுடைய சந்ததிகளைவே அல்லாஹ் தஆலா நிறைய நபிமார்களை உருவாக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு துவாவாக இது இருக்குது. எனவே உங்களுடைய பிள்ளைகள் நல்ல குழந்தைகளாக இருக்கணும் அப்படின்னாலும் ஓதுங்க. பிள்ளை இல்லாதவங்க இந்த ஒரு வசனத்தை மட்டுமே நீங்கள் திக்ராக ஓதி பாருங்க. அல்லாஹ் விரைவிலேயே உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுப்பான். எப்பவெல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய நடவடிக்கையை பார்த்து நீங்கள் வேதனைப்படுறீங்களோ அந்த சமயத்தில் இந்த மரியம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் ஓதப்பட்ட இந்த ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நீங்கள் ஓதுங்க. ஒரு முறை நீங்கள் சொன்னால் கூட சரி. அதாவது உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை பார்க்கும்போது எல்லாமே நீங்கள் இந்த வசனத்தை ஒரு முறை ஓதிட்டு அல்லாவே இந்த பிள்ளைகளுடைய நடவடிக்கையை நீ ஈமானோட மாற்று, நல்ல குழந்தைகளாக மாற்று, எனக்கு இந்த பிள்ளைகளிடமிருந்து எனக்கு நிம்மதியை கொடு அப்படின்னு நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா சீர்படுத்துவான், செழிப்போட வைப்பான். அவங்களுடைய சந்ததிகள் அனைவருமே சீரும் சிறப்பும் பெற்று நல்ல ஒரு சந்ததிகளாக அல்லாஹ் மாற்றி தருவான். இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அந்த கவலை எப்போதெல்லாம் உங்களுக்கு வருதோ அப்போது எல்லாமே நீங்கள் ரப்பி ஹப்லி மினஸ்வாலிஹீன் இந்த ஒரு திக்ரை மட்டுமே நீங்கள் அதிக அளவில் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. அல்லாஹ் விரைவிலேயே உங்களுக்கு நல்ல குழந்தையை கொடுப்பான். இன்னும் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைகளையோ அல்லது ஆண் பிள்ளைகளையோ
வைத்திருக்கக்கூடிய பெற்றோர் தான் மிகவும் கவலையில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு வயதில் தான் அவங்க பெற்றோருடைய பேச்சை கேட்டு நடக்கிறதில்லை. எனவே இன்ஷால்லா இந்த ஒரு துவாவானது உங்களுக்கு அற்புதமாக பலனளிக்கக்கூடியது. இன்ஷால்லா இதை தொடர்ந்து நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவா செஞ்சுட்டே வாங்க. இல்லை அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுங்க. நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய மனதை உங்களுக்கு மாற்றித்தருவான். உங்களுடைய சொல் கேட்டு நடக்கும்படி அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை திருப்புவான். எனவே இன்ஷால்லா இந்த அற்புதமான ஒரு பிள்ளைகள் சீர்படக்கூடிய இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹாலா செழிப்பாக வைத்திருக்கக்கூடிய, இன்னும் ஈமானோடு இருக்கக்கூடிய, இன்னும் ஷைத்தானுடைய அனைத்து விதமான தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெற்றுத்தரக்கூடிய இந்த அற்புதமான துவாவை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பெற்றோர்களும் தினமும் தவறாமல் ஓதி நம்முடைய பிள்ளைகளுக்காக துவா செய்யக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.